ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிங்க. மாதிரி இன்னைக்கு நம்ம வேற லெவல்ல இருக்கான அனுநாகி ஜெனிசிஸ் ரீபோன் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். கடைசி வீடியோவில் பின்னாடி நிற்கிற இண்டோமினக்ஸ் ரிக்ஸோட ஃப்ளேம் டைப் அவனோட ஸ்டீல் பண்ணிட்டு வந்திருப்போம். அவனோட எக்கை ஸ்டீல் பண்ணிட்டு வந்த எக்கை வச்சு நம்ம பொரிய வச்சு பெருசாக்கியாச்சு, சேடலும் போட்டு விட்டாச்சு. இவனோட பவர் என்ன டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவர் கடிக்கிறான், செகண்ட் பவர் கத்திக்கிட்டே ஃபயர் போடுறான், நெக்ஸ்ட் பவரு இன்விசிபிள் ஆகிறாங்க. சிங்க பாருங்க, வேற மாதிரி இன்விசிபிள் தான் நினைக்கிற. பார்த்தா இதை பார்த்தா இந்த டைப்பை பார்த்தா அப்படிதான் தோணுது, தெரியல. நெக்ஸ்ட் பவரு, நெக்ஸ்ட் பவரு, ஏதோ பயங்கரமான பவர் போடுறாங்க. தக 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 தகன்னு எரியுதா. நெக்ஸ்ட்டு 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 அவ்வளோதானா ரைட் கைஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் பவர் இருக்கு. சரி, இவனை எவால்வ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இருங்க, இன்விசிபிள் ஆஃப் பண்ணிடலாடே. ஆஃப் பண்ணுறேன் இன்விசிபிளை. இல்லை இன்விசிபிள் ஆஃப் ஆகிடுறேன். அடா பாவி, அப்படி ஆஃப் ஆகிட்டாங்க கைஸ். லெவலப் வேற வந்திருக்கா. இறா இறா இறா, அவனை லெவலப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை எவால்வ் பண்ணும், என்னால் எவால்வ் பண்ண முடியுமா? என்ன இண்டோமினக்ஸ் ரெக்ஸோட ஹேண்டு வேணுமாமா? ஹேண்ட் இருக்கா என்னங்கிட்ட? ஏ, இண்டோமினக்ஸ் ரெக்ஸோட ஹேண்ட் இருக்கேன். நம்ம எவால்வ் பண்ணுறோன்னா பண்ணலாம் மாட்டிருக்கு. சூப்பர். அப்போ இவனையும் சீக்கிரமாக நம்ம எவால்வ் பண்ணலாம், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறையா ரெக்ஸ், ஐ மீன் நிறையா டைனோசரோட எக்கு நிறையா ஸ்டீல் பண்ணிட்டு வர வேண்டி இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்டீல் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணுவோம், ஓகேவா? சரி கைஸ், நம்ம பரப்பவனை எடுத்துட்டு நம்ம போக வேண்டிய நேரம். அப்படியே வாடாடி நம்மளுடைய இவன், இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும். சரி, கிரிஃபின்னே வச்சுக்கலாம். கிரிஃபின் தவனோட பேர் சொன்னாலும் சொல்லினாலும். ஸோ இன்னைக்கு நிறையா டைப் நம்மளால எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கைஸ், மேலுக்கும் அந்த எக்கு வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கண்ணில் படுற முக்கியமாக அந்த ஷாக் ரெக்ஸெல்லாம் அந்த மலைகிட்ட நிறையா சுற்றிட்டு இருந்தானுங்க. அவனுங்களை ஸ்பாட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தை குறைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த எக்கு போடுறானா இல்லையான்னு முக்கியமாக மேலுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? இங்கே பனி பிரதேசத்தோட நிறைய சுத்திட்டு இருந்தானு இங்க இங்க செக் பண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்ஸ் ஸ்பாட் பண்ணதே இந்த இடம் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஐ திங்க் இங்க தான் ஏதோ ஒரு ரெக்ஸையே நம்ம ஸ்பாட் பண்ணணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இங்க தான் ஸ்பாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தனை கூட காணா. ஏ, ஸ்பைன் ஒரு காண்டா. இவன் என்ன ஸ்பைனோன்னு பாரு, நார்மல் ஸ்பைனோ, வாய்ப்பு இல்லை. அவ யாருன்னு பாரு, கரப்டேடு ஸ்பைனோவா? நாட் டேமபிள் போட்டிருக்கு. சரிங்க, கரப்டேடு ஸ்பைனோவை கொண்டுற வேண்டிதான். ஸ்பைனோ நீ சாக வேண்டிய நேரம் வந்துருக்கு. செத்துப்போ, அவ்வளோதானா? பட் நான் தேடி வந்த ஆள் ஒருத்தனை கூட காணாமே. ரெக்ஸை தேடி வந்தேன்டா. ரெக்ஸ் எங்கே? கண் பார்க்கவே முடியல. சரி இருங்க, நம்ம நேற்று தேடிக்கிட்டு இருந்தோம்ல அந்த ஸ்பாட்டுக்கே போவோம். எஸ் இதே இடமே தான், இங்கே ரெக்ஸ் நிறையா சுற்றுவான்னு நினைக்கிறேன். ஏ, இன்னொரு ப்ரைம் ஷாக்கு இண்டோமினக்ஸ் ரெக்ஸு ஷாக் டைப் இருக்குதுங்க. இவன் பார்த்தீங்கன்னா மேல் தான், மேல் முட்டை வைக்கிறானா இல்லையான்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா கிரியேச்சருக்கும் இதே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் நமக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், ஃப்ளேம் டூடோரெக்ஸி தான் இப்போதைக்கு கம்மியான டேமேஜ் பண்ணுவான். அவனை எடுத்துகிட்டு போய் நம்ம சம்பவம் பண்ணுவோம், ஓகேவா? கம்மியான டேமேஜ் தானே. எஸ், ஹீலிங்ஸ் தானே நான் கொஞ்சம் போட்டு விட்றலாம் கைஸ். நம்ம எவ்வளோ லெவலப் வந்திருக்கோ அத்தனை நான் ஹீலிங்ஸ்க்கே போட்டு விட்ற போகிறேன். ஏன்னா நல்லா அடி தாங்கணும் இவன், அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இருங்க, இது எனேபிள் இருக்கா? எனேபிள் தான் இருக்குது. இப்போ எடுக்கிறியோ பண்ணல. ஐ திங்க் இப்போ பக்காவாக ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். நேற்று எனேபிள் ஆகாமல் டிசேபிள் ஆகிடுச்சாட்டிருக்குது, என்னன்னு தெரில. ஆல்ரெடி எனேபிள் இருந்தது நான் டிசேபிள் பண்ணிட்டு ஏற்றிட்டுனாட்டு இருக்கு, அதனால ஹீல் ஆகலையா இருக்கு. டே ஷாக்கு முட்டை போட்டு நீ தீரணும் இன்றைக்கி, ஓகேவா? இதான் வந்து அடி வாங்கு. என்னடா ஃபயரை போட்டுக்கிட்டு இருக்கேன், நேற்று அட்டாக் பண்ணிடல பார்த்து. ஃபயருக்கே அவனுக்கு டேமேஜ் ஆகுதுரா? அப்போ இதே போடு, இதே போடு, இதே போடு. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, இன்னொரு அடி போட்டு தாங்கணும். இந்த வாங்கிக்க, 100,000 வாங்கவனா வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி இவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு போவோம். முட்டை போட்டேன்னா இருக்கு, முட்டை போடல அவங்க. ஐயோ ஐயோ, 61,000 செத்தராதரா தங்கோ செல்ல குட்டி. முட்டை போட வேண்டிய நேரம், 50,000 கீழே போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். முட்டை போட்டானா என்ன? போடல, இன்னொருக்கா டேமேஜ் பண்ணி தாங்கணும். தலைவர் இவங்க வேறா செத்தானா என்ன? 49,000 வெயிட் பண்ணுவோம். டே முட்டையை போடுறாடி. ஏன் மேல் முட்டை போடாத இடத்தாங்க இருக்கு பார்த்தா? கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. செத்துப்போ, செத்துருவான்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு டேமேஜ் வேணாலும் வாங்கிக்கேன். 10,000 அவ்வளோதான், அவனே செத்துருவான். செத்து போயிட்டான். இவன் முட்டை போட்ட மாதிரியே தெரியல கை. முட்டை அத்த சோடு வந்து ஸ்பான் ஆகுங்கள. அப்போ ஃபீமேல் தான் முட்டை போட மாட்டேருக்குதுங்க. என்னால் இது கன்ஃபார்மே பண்ண முடியல. அவனை போய் போட்டு அனுப்பிச்சிருமா என்ன? வேணாம், அந்த ட்ராகனால் இப்போ பீட் பண்ணுற மூடு இல்லை.
சரி, அப்போ நம்ம ஃபீமேல் தான் தேடணும் மாட்டிருக்குதுங்க. ரைட்டு, டே நீ கிரியோப்பள்ளையிரு, பேக்கில் என்ன லூட்டு இருக்கிறதோ சரி எடுத்து வச்சுக்கோ, எல்லாமே தேவையான லூட்டு தான். கிரிஃபி நீ வர வேண்டிய நேரம், நான் ரெக்ஸை தேடுறேன் கைஸ், எனக்கு ரெக்ஸ் தான் வேணும். ரொம்ப நாளாக நான் ரெக்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன், ரெக்ஸு தான் கிடைக்க மாட்டேங்குது. வாங்க ரெக்ஸத்து போய் தேடுவோம். நேற்று இந்த இடத்துல தான் ரெக்ஸ் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அதுதான் நான் இங்கே வந்தேன். இப்போ இங்கே பார்த்தா இங்கே ரெக்ஸையும் காணும். பா ட்ராப்பு பார், எவ்வளோ ட்ராப்னு. இங்கே இன்னொரு ஷாக் இண்டோமினக்ஸ் ரெக்ஸ் இருக்குது, அங்கே ட்ராகன் இருக்கிறான், இது யாருன்னு பாரு, டூடோ வைவன், நிறையா பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரைம் ஆல்ஃபா அவுட்டர் ரேப்டரா, ஆல்ஃபா அவுட்டர் ரேப்டர் பீட் பண்ணு, ஏதோ லூட் நமக்கு ஏடாகும்னு நினைக்கிறேன். எஸ் ஆல்ஃபா ரேப்டரோட கிளாக் கிடச்சிருக்கு, அது எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நைஸு, பட் நான் தேடி வந்த ரெக்ஸை மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்களே, என்னடா அது போங்கா இருக்குது. ஏன்னா சும்மா சுற்றுறப்ப ரெக்ஸு கண்லேயே பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி ரெக்ஸ் வேணும்னு சுற்றுற, இன்றைக்கி ரெக்ஸு கண்லேயே பட மாட்டேங்குதுங்க. பாய்ஸ் அண்ட் ரெக்ஸு யானுமே கண்லேயே பட மாட்டேங்கிறான். எங்கள் ஃபீமேல் ஏதோ பார்த்தேன், ப்ரைம் ஆல்ஃபா இண்டோமினக்ஸ் ரெக்ஸு, ஆல்ஃபாவே வேணும்னா நம்ம, ஆனால் ஆல்ஃபா முட்டை போடுமான்னு தெரில. அப்புறம் நம்ம ப்ரோ இண்டோமினக்ஸ் ரெக்ஸ் மட்டும்தான் ப்ரோ முட்டை போடுன்னு சொன்னாங்க, அது வேறு டவுட்டாக இருக்குதுங்க. மற்ற கிரியேச்சர் முட்டை போட்டால் தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும். சப்போஸ் மற்ற கிரியேச்சர் முட்டை போடலினா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. கைஸ் ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் தலைவரை கண்டுபிடிச்சாச்சு, 900 தான் டக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். தலைவர் வாங்க வாங்க வாங்க, டே தலைவர் நீ கிரியோப்பள்ளேரு, இப்போது நம்ம ஃப்ளேமு டோடோரெக்ஸ் இறக்க வேண்டிய நேரம், 900 நம்ம ஈஸியாக எக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ இவனுங்க வேறு, இவனுங்க தொல்லை வேறு, தாகம் அடிக்குதுங்க. ஆவுடா வந்து வந்து சம்மன் பண்ணி சாமிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. செத்து போடாடி, நான் தேடி வந்தாலும் இங்கே இருக்கான், ஒரே ஒருக்கு அப்பயிரை போடுறான், அதுலேயே பயங்கரமாக டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இவனுக்கு அஃபெக்ட் ஆகும் நினைக்குது, இப்போ அஃபெக்ட் ஆகும் நினைக்கிறேன். இது வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறான். ஐயோ இப்போ பாய்சன் நமக்கு டார்பர் ஏறிடும்ல. ஆமாங்க டார்பர் போகிறேங்க, எனக்கு ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஆனால் தலைவர் மயக்கம் போட்டு விடுங்களா, எதிர்த்து தெரியுமா இருக்கும் நம்மளுக்கு, சொல்லி வாயா முடில. டே கொட்டுறாதரா, இதுதான் அவனை கிரையோப்பரில் ஏற்றிக்கிட்டேன். ரைட்டு, என்ன பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், டார்பர் வேற பயங்கரமா இருதியா. டே பாய்சன் இருந்தா தாங்க, இப்ப இந்த பாய்சன் ரெக்ஸ் என்ன ஆனாலும் சரி நம்ம விட்டுறவே கூடாது ஓகேவா, ஏன்னா அட்டாக் பண்ணி டக்குன்னு நம்ம குறைச்சி விட்டு நம்மகிட்ட என்ன பேக்கப் ரெண்டு மூணு டூடோ ரெக்ஸ் எடுத்துட்டு வந்துருக்கோம், டக்குன்னு உன்னை மயக்கம் போட வைக்கணும். போடுற போகிறேன் உனட போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு லாங்ல இருந்து பண்ணுவோம், வாய்ப்பே இல்லை போடுற போகிறேன். எனக்கு டார்பர் ஏறக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் போறப்போறோம். ஐயோ அதுக்குள்ள மயக்கம் போட வச்சுட்டானே, வேற கிரியப்பரில் நல்ல வேலை இவன் நம்மளை அட்டாக் பண்ணுறது இல்லைங்க. டக்குன்னு இன்னொரு ஃப்ளேம் டூடோரெக்ஸ் இறக்கி விட்றாடி, உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. போ சண்டைக்கு போ சண்டைக்கு போ சண்டைக்கு போ, இந்த போர் வைங்க போர் வைங்க, பயிர போட்டு இங்கே காணாமல் போயிட்டான். ஏன் போனா பாவி திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க, இது என்னங்க போங்கா இருக்கு, இது பின்னாடி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கான், என் கண்ணுக்கு தான் தெரியல. டீ என்னடா நடக்குது இங்கே, நேற்று இப்படி தான் லைவில் இதே மாதிரி சம்பவமாச்சு, திடீர்னு காணாமல் போயிட்டான். அட பாவி, டிவிசி ஏமாத்திட்டானா என்ன, அடா பாவி. ரைட்டு, பாய்சன் எப்படியாச்சும் நம்ம எடுத்தே ஆகணுங்க, பாய்சன் இருந்தால் தான் டார்பருக்கு எதிர்ப்பு சக்தி. ஸோ பாய்சன் ஏதோ ஒரு கிரியேச்சர், அட்லீஸ்ட் ஸ்பைனோவாச்சும் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அதையாச்சும் போய் பீட் பண்ணுங்க. ஸ்பைனோ அந்த கரையோரம் சுற்றிக்கிட்டு இருப்பான், பட் அவனை எப்படி குறைக்க போடுற எனக்கு தெரியலையே தெரியலையே. வாடாடே கிரிஃபின், போய் லீடர் ஸ்பைனோ தேடணும், இவன் காணாமல் போயிட்டானே, அப்புறம் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்பைனோ சுற்றுவான் பாரு, ஸ்பைனோ நிறையா கரை வரும், பாய்சன் சுற்றுனா பாய்சன் முட்டை போடுன்னு நினைக்கிறேன். பாய்சனாக நான் அப்போடி பாய்சன் 400 ஃப்ளேம், ஆனால் இவன் ஒரே அடியில் மயக்கம் போட்டுருவானே நம்மளு, தெரியலையப்பா என்ன இவனுக்கு எதிர்ப்பு சக்தி வரக்கு. மயக்கம் போடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று மருந்துருந்துச்சுன்னா குடிச்சிக்கலாங்க, இருங்க பிறக்கி விட்டு பார்ப்போம், கிரியோப்பில் ஏற்றிட்டா இருக்குன்னா மயக்கம் தெரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அப்போ அப்படித்தான் பண்ண, வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே இப்போ தானே பார்த்தேன் 400 போட்டிருந்துச்சு, தலைவர் எங்கே போனார், இங்கே தான் இருக்கார். பாய்சனே கொஞ்சம் மட்டும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, பாய்சனே அவ்வளோதான் மயக்கம் போட வச்சுட்டான். பண்ணுறாதராடி நம்மளால், என்ன அட்டாக் பண்ணுறான்னா என்ன, ஆமாங்க என்ன அட்டாக் பண்ணுவானாட்டுருக்குது, ஹெல்த் ரெக்கவர் ஆகுதா, டக்குன்னு ஃப்ளேமாக இறக்கி விடணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஐயோ இவ்வளோ ஸ்பீடாக ரெக்கவர் ஆகுதே, ஏங்க மயக்கம் போட்டேன் நான் மறுபடியும், போய் ஏறா கிரியா பண்ணல, ஒர்ஸ்ட்டு பண்ணுறீங்க. அப்புறம் ரெண்டு மூணு டூடோ ரெக்ஸி எடுத்துகிட்டு தான் சண்டைக்கு போகணுமா, ரைட்டு நம்ம படையவே எடுத்துகிட்டு போகணும் மாட்டிருக்குதுங்க, மூணு டூடோ ரெக்ஸியுமே எடுத்துகிட்டு சண்டைக்கு போவோம், வேறு ஆப்ஷன் தெரியல. டூடோ இறங்க வேண்டிய நேரம், மூணு பேர் அட்டாக் பண்ணாங்கன்னா ஒரு வழியாக டக்குன்னு தான் இருக்கும், அந்த டைம் யூஸ் பண்ணி நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். டக்குன்னு இன்னொரு டூடோ, சரி இன்னொரு ஃப்ளேம் டூடோ ரெக்ஸி, வாங்க 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 வாங்க, இறங்க மாட்டேங்கிறான் தலைவர், என்ன தலைவர் இறங்க தலைவரேங்க, டே ஃபாலோ பண்ணுங்க டடி, ஃபாலோ மீ ஃபாலோ மீ, வாங்க 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 வாங்க, போய் அவனை அட்டாக் பண்ணுங்க டடி,
மறுபடியும் அட்டாக் பண்ணி கொடுத்தா சிங்கிளே போய் அட்டாக் பண்ணிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் மயக்கம் போட்டு வந்துட்டான் நினைக்கிறேன். ஒருத்தனாச்சும் மயக்கம் போட்டு வந்துருக்கணும், ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அவனை தான் அட்டாக் பண்ணுறான், நீ யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்ணுறேன். இப்போமான் 200,000 கொஞ்சம் தான் இருக்கு. தண்ணியில் வேறு முட்டை போடுவோன்னு தெரியே 100,000 கீழே போட்டுருக்கோம். இப்போது நின்றாடி அந்த எஃபெக்ட் போயிட்டு இருக்கு. அவன் பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டான். முடிச்சுக்கலாமா? 10 செகண்டே இன்னும் அவங்க நினைக்கிறேன். ஐயோ நானும் மயக்கம் போட போகிறேன். சரி அதுக்குள்ளே இருக்காங்க போச்சு. என்னையும் அட்டாக் பண்ண போகிறான். தே அப்படியே தப்பிச்சு போயிடுறா. அவன் என்னை துரத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு டூ இறக்கி விட்ரு இறக்கி விட்ரு இறக்கி விட்ரு. போய் அட்டாக் பண்ணுறான் அவனை. கொஞ்சம் தான் அட்டாக் பண்ணுறான். அதுக்குள்ளே அடுத்த டூடு ரிக்ஸ் எடுத்துக்கலாம். வேங்க பாய்சன் மட்டும் இது பண்ணிட்டா வேலை முடிச்சிருக்கேன், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்குள்ளே மயக்கம் போட்டாங்க. ஃபயரை போடுறோம், ஃபயரை போடுறோம். ஃபயர் பண்ணிட்டான்னு தெரியலையே. ஃபயரை வாங்கிக்க தம்பி. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்னடா ஹெல்த் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு குறைச்சிங்க, மறுபடியும் அசால்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபயர் விட்றோம். ஓ பியூடு இந்த வாட்டி கொட்டுறாங்க. இந்த வாட்டியெல்லாம் பொறுத்தே கிடையாது. என்ன அட்டாக் பண்ணல. நினைக்கிறேன் 13,000 முட்டையை போட்டையா இல்லையா தலைவர்? முட்டையை போடுங்க தலைவரே, கொன்றுருவேன் இல்லைன்னா முட்டையை போடுங்க. இல்லை இவன் என்ன டார்கெட் பண்ணுறான்? 10K இருங்க இருங்க இருங்க, நல்லா இருக்குங்காட்டி தான் அவன் முட்டை போட மாட்டேங்கிறான். நட்டுருக்கு இப்போ முட்டையை போட்டு தான் அவனு போடுறாடே முட்டையா. என்ன முட்டையை போட மாட்டேங்கிறான் பையனை? முட்டை போடாத என்ன டே முட்டையை போடுறா? பிரைம்ஸ் பாய்சன்ஸ் பையனும் மேலா சை ஃபீமேலை தேடி இருக்கணுங்க. மேல முட்டை போடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. எவ்வளோ தான் குறையிருச்சு? 12K தானே காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இருங்க போங்க இருக்கு, அவனுக்கு எழுத்து குறையிட்டோம். மேலுங்க ஃபீமேலை தேடி இருக்கணுங்க. சை நான் கடைசியாக மேலே ஃபீமேலான்னு பார்க்க மாட்டேன். வரா ஏ முட்டை மஞ்சள் கலரில் ஏதோ வந்துச்சு. முட்டை இல்லையா? ரைட்டு. அப்போ நான் மேல் பாய்சனை சேர்ந்து வாடாடி சை. இதேபடியா நான் பார்க்க முட்டேன் ஒர்ஸ்ட்ராடி. எல்லாத்தையும் பார்த்து கடைசியா தலையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்கிற மாதிரி. ரைட்டு வாங்க, ஃபீமேல் தாங்க இஸ் தேடணும். மேலே குட்டி போடாத முட்டை போடாதட்டுருக்கு. இதப்போ நிறைய ஸ்பைனை சுற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி ஓரத்துலேயே. ஃபீமேலாக மட்டும் இருந்துச்சுன்னா போதும், வேறு எதுவுமே வேணாம். பாரு பாரு பாரு, இங்கே ஃபீமேலு ப்ரைம் ஆல்ஃபா தான் இருக்குது. நம்ம தேடி வந்த பாய்சனை காணவில்லையே. யாராவன் டிக்கு ஸ்ட்ரைட்ரா? என்னங்க சுற்றி ஸ்டன்னாட போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை ஆல்ரெடி பீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ரீனோவை. ஒருவேளை இவனாக இருக்குமோ சண்டை போட்டுட்டு இருக்கிறது. எவனோ பவரை போட்டுக்கிட்டு இருக்கான். கைஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ப்ரைம் பாய்சன்ஸ் பையனை கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டோடு ரெக்சிலே நம்ம இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், சக்ஸஸ் பண்ணிடலான்னு. ஓகே மேலா ஃபீமேலான்னு பாரு. ஆ ஃபீமேல் தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாடாவா டூடோ ரிக்ஸ், ஃபஸ்ட்டு உன்னோட ஃபயரை போட்டுரு. ஃபயரில் அவன் அடி வாங்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த அட்டாக் பண்ண ரெண்டு ஃபயரும் போனால் அவனுக்கு பயங்கரமாக நினைக்கும். இதே அவனுக்கு ஒரு 2,00,000 குறைச்சி விட்ருக்கேன். ஐயோ அதுக்குள் நாம இயக்கப்பட்டுருந்தாட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2,00,000 பவர் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ண உயிருங்க. முட்டை போடட்டும், கண்டிப்பாக முட்டை போடுவான்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா இவன் முட்டை போடானா தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பே போக முடியும். இந்த பாய்சன் வச்சு தான் நம்ம பாய்சன் அப்பிஜிஜியோ ரெக்கவர் ஆகிறானே. சரி மயக்கம் போட்டான். டே ஏறா கிரியா பண்ணல மேலே போட. ஐயோ வந்து என்னை கடிச்சிட்டாங்க, என்னை கடிச்சிட்டான். என்னடா அது இப்படி பண்ணுறேன். கொஞ்சமாச்சும் கேப் விட்றா பக்கி. கேப்பே விட அவன் இப்படி அடிக்கிறான். டே போய் அட்டாக் பண்ணுறான் அவனை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அட்டாக் பண்ணுறான். அவ எப்படிதான் மயக்கம் போட்டுருவான். ஒத்தாள் போனானா ரெண்டாவது ஆள் கூட்டிட்டு தான் போகணும். வேணா பாரு எல்லாரும் மயக்கம் போட்டு கிடப்பான். மயக்கம் போட்டானா சொல்லல. என்னடா பவரை வாங்கிக்கிறாடி சமயம். அந்த 10 செகண்ட் வெயிட் பண்ணலாங்க. 10 செகண்டுக்கு அப்புறம் நம்மளே களத்தில் இறங்கிற வேண்டியதான். போது நடி களத்தில் இறங்க களத்தில் இறங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர் போடு ஃபயர் போடுங்க. ஐயோ ஃபயர் வேஸ்ட் பண்ணிடுறேன். போடு போடு பின்னாடி சம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 
பக்கம் போட்டானா இருக்குது? குட்டி போட்டையாடா, குட்டி போட்டையா இல்லையா? வாங்கிக்க, நான் அப்போதைக்கே 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம் வை. அவன் நம்மளை அட்டாக் பண்ணாலும் பரவாயில்ல, முட்டை போடுவான்னு ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறேன்.
இதுடா ஒரு முட்டையும் காணா. ஏ முட்டை போடுவீன்னு ஆசையாக இருந்த நேரா, என்னடா இப்படி பண்ற? பண்ற வேண்டிதான், வேற ஆப்ஷன் தெரியல. என்னங்க முட்டையே போடல இவன், இன்டோமினக்ஸ் ரெக்ஸ் மட்டும்தான் அந்த கான்செப்ட் என்ன? ஏ இதெல்லாம் போங்கடாடே, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுடாடே சத்தியமா. அப்புறம் இவனால அப்புறம் எப்படி தான் டேம் பண்ணுறதாமா, வேற ஆப்ஷனே இல்லையா? கைஸ் 2000 இயர்ஸ் லெட்டர், இன்னொரு ரெக்ஸ் நம்ம கண்ணில் பட்டிருக்கு. நான் விடாமுயற்சி விஸ்பரவை வெற்றிகிற மாதிரி இன்றைக்கு நான் இந்த ரெக்ஸை எடுக்காமல் விடமாட்டேன். ஸ்பைனோ ட்ரை பண்ணேன், ஸ்பைனோக்கு நமக்கு இதே ஆகலை. என்ன பேக்கே ஃபுல் ஆயிடுச்சா? ரைட்டு, இருங்க இவனை சாவடிச்சுட்டு போயிடலாம். இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் வாடா வாடா வாடா, செத்து போடாடி. பேக்கில் இருக்கிற ஐட்டத்தை வேறு எதை கீழே போடுறேன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குது. பெரியை ஃபஸ்ட் இப்போதைக்கு கீழே போட்டலாம், ஏன்னா பெரி தேவையில்லாத பெரிஸ் நிறையாவே நம்ம பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரி எல்லாத்தையும் கீழே போட்டலாம். என்னடா ஆர்மரு, யூனிக்யூ சேப்பர் டூத் சேடல் ரெண்டு இருக்குது, ஒன்றை கீழே போட்டலாம். என்ன நம்மளது அப்பாக்ஸ் ட்ராப்ஸ் ரைட், அது ஏதோ ட்ராப் ஆமாம். நெக்ஸ்ட்டு கிபிள் தான் இத்தனை லூட் இருக்குது, கம்முன்னு கீழே போட்டு வந்துருக்கலாமோ? சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் டே. இந்த ஆர்மர் செட்டெல்லாம் எனக்கு தேவையில்லடா, போங்கடா அடி. ஐயோ பக்கத்தில் வந்துட்டானாட்டிருக்கு, ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்குது. ஆமாங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஏய் இந்த வாட்டி விடக்கூடாதுங்க. ரெக்ஸி ஃப்ளேம் ரெக்ஸி, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஒருத்தன் போகுதுன்னு நினைக்கிற ஐ திங்க் போய் ஃபஸ்ட்டு பவர் போட்டு. இவன் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க ஸ்பைனோ மாதிரியெல்லாம், அதனால பிரச்சனையே கிடையாது. அட்டாக்ல பவர் போடு, பவர் போடு. வாங்கி 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 வாங்கிக்க, வாங்கி பவரே ஆக்டிவேட்டாக மாதிரி ஏறா கிரியா பண்ணல. ரைட்டு, இங்கே ஒருத்தனை ஆட் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ ரெக்கவர் ஆகிறானே. இங்கே பாருங்க செம, ஏய் இங்கே பாரு கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக பனிக்கட்டி கொட்டி கொண்டு இருக்கின்றன. ஒரு டைம் பயிருக்காக நம்ம ஒர்ஸ்ட்டு சரிங்க, அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி போய் அவனை போட்டு எரிஞ்சிடலாம். தலைவரை நீங்கள் அங்கேயே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வாட்டி உங்களை விட்டுற மாதிரி இல்லை. இந்த வாங்கிக்க ஃபயர், ஓகே போதும் அடி. அவனை பார்த்தீங்கன்னா கிரியப்பல் ஏத்தியில அடி தலைவர் ஏறுறான். எஸ் அவனையும் கிரியப்பல் ஏத்தியாச்சு. முட்டை போட்டானா தலைவா? முட்டை போட வேண்டிய நேரம். முட்டை போட்டீங்கன்னா பரவாயில்ல, போய்கிட்டே இருப்பே. இதில் துரத்தாதுரா, நீ என்னோட முட்டை போடுற நேரம்டா. முட்டை போட வேணா போடுறானா, போடுறா உனக்காக தானே வெயிட்டிங். ஐயோ அட்டாக் பண்ணிருப்போம்னா கிரியப்பல் ஏத்து. ஏழு வேறு முக்கியமான நேரத்தில் தான் வந்து கடுப்பு கிளப்பிட்டுருக்கோம். முட்டை போட்டானானு வேறு தெரியலையே, முட்டை போட்டானா உட்காந்து எந்திரிப்பான். என்ன இப்போ என்ன டார்கெட் பண்ணுவானாட்டு இருக்குது? செத்து போடா ரெட்டு, இதுதான் அவனுடைய டைமு. இன்னும் முட்டை போடலையா? ஏய் ஃபீமேலான்னு பாரு ஃபஸ்ட்டு, அதை வேற பார்க்காம முட்டு கடைசியாக தப்பு நடந்துட்டு போகிற. முட்டையே போடலையா? என்ன முட்டையே போடாமல் இருக்கான் தலைவன். இருறா கிரியா, இதை செத்து போடாடி. ஏய் முட்டை வந்துருச்சுங்க. இப்போ தான் என் கிரியோப்பில் பார்த்தோம். அப்போ எப்படா போட்டேன், கரெக்டாக பீட் போட்டுறப்போ போட்டிருக்கா. கைஸ் இது ஏதோ ஹெல்த் மிஸ்டேக் இருக்க மாட்டிருக்குதுங்க, ஸ்பைனோக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் பார்த்தீங்கன்னா முட்டை வரல. ரைட் இப்போ பாருங்கள் முட்டை வந்துருச்சு, வேற லெவலு. லெட்ஸ் கோ கைஸ், வீட்டுக்கு போயிட்டு இவனை புரி வைக்கிறக்கு புது மெத்தேடு நம்ம ப்ரோ சொல்லியிருக்காங்க, அந்த மெத்தேடு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, டக்குன்னு புரிய வைக்க முடியுமாம்மா. அதுக்கு இந்த சோல் டெர்னரில் முட்டையாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கணுமாம்மா. எங்கே அந்த முட்டை? எஸ் எக்கை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஐடியா வந்திருக்கு, எக்கை க்ளோன் பண்ண முடியுமா? என்ன எக்கை க்ளோன் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்கும்ல, இங்கே எக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாங்க எக்கை க்ளோன் பண்ணலாம் மாட்டிருக்கு. போதுனா நிறுத்துறா, நமக்கு மூணு எக்கு போது இப்போதைக்கு. ஓகே அந்த எக்கு அங்கேயே இருக்கட்டும், வேற லெவலு. எக்கை க்ளோன் பண்ணலாம் வேற லெவலுங்க. ஒரே ஒரு எக்கு எடுத்துகிட்டு வட்டா போதும், ஒன்றை ஸ்டாக் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சோல் டென்மெண்டில் இந்த எக்கை மூவ் பண்ணி வச்சுக்கணுமாம்மா. மூவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் செட்டிங்ஸ் போய்க்கணுமாம்மா. செட்டிங்ஸ் எங்கே? எஸ் ஆப்ஷனில் போயிட்டு ஆட்டோமேஷனில் போயிட்டு ஃபெர்டிலைஸ்டு எக்கு இன்குபேஷன் டிக் பண்ணிக்கணுமாம்மா. டிக் பண்ணிட்டான் சர்ன்னு இதாகிடுவானாம்மா 10 செகண்டில். ஆகலை இன்குபேஷனு, என்னடா அது? இருங்க இன்னொருக்கா போய் பார்ப்பா. ஆப்ஷனில் ஆட்டோமேஷன் தானே, ஆட்டோமேஷனில் ஃபெர்டிலைஸ்டு எக்கு இன்குபேஷன் டிக் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் டிக் பண்ணவா என்ன? அவ்வளோதான், இது தான் நம்ம ப்ரோ பண்ண சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே இருங்க இதில் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சோம்னா டக்குன்னு புரிஞ்சுங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க, பட் அது உண்மையான. ஆமாங்க கரெக்டு ப்ரோ, அதில் டிக் பண்ணிட்டு இதில் பண்ணுன்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஹெல்த் குறைஞ்சிட்டு, ஐ மீன் அந்த இன்குபேஷன் குறைஞ்சிட்ருக்குன்னு. வேற லெவலு டே, இவனையும் நம்ம பேசிவில் போட்டுக்கலாம். குட்டி வந்தோன்னா அட்டாக் பண்ணாலும் பண்ணிடுவான் ப்ரோ. வேறு மாதிரி ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ, பட் உண்மையாலுமே அந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை இவன் ஸ்பீடாக எக்கு இதாகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஓகே ஃபர்ஸ்ட் டெக்கு கேட்ச் ஃபர்ஸ்டே ட்வின்ஸா வேற லெவலு ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்திருக்கோம் வாடா வா செல்ல குட்டி பாய்சன் பேபி வாருங்கள் வாருங்கள் உங்களுக்காக தான் வெயிட்டிங் நெக்ஸ்ட் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சிடலாம் நெக்ஸ்ட்டும் ட்வின்ஸா டே கொஞ்சம் வாரமாக வாங்கடாடி அங்கே ட்வின்ஸ் என்னால் கலெக்ட் பண்ண முடியல ட்வின்ஸா இல்லை சோலோவான்னு தெரில வாங்கடா என்ன ஃபாலோ பண்ணுங்கடா இன்னும் அண்ணனை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானுங்க வாங்க 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 இன்னும் ஒருத்தர் இருக்கான் இடையில அவனை எப்படியாச்சும் கிளைம் பண்ணும் எஸ் அவனையும் கிளைம் பண்ணியாச்சு மூணு பேர் தான் நினைக்கிறேன் சரி வாங்கடா இது செல்ல குட்டிக்கலாம் மூணு பேர் தான் நம்ம பெருசாக்கிற வேண்டிதாங்க பாய்சன் இருக்கிறனால நீ டார்ப்பருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நீ இவனை வச்சு நம்ம அந்த பாய்சன் ஸ்பைனை முட்டை போட வைக்கிறனா கூட இவனை வச்சு அட்டாக் பண்ணி பண்ணிக்கலாங்க இனி ரெக்ஸை தான் ஒருத்தனை நம்ம அட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகட்டும் தலைவா என்ன தலைவா சாப்பாடு வேணுமா இரு தலைவா உனக்கு இல்லாத சாப்பாடா தலைவா இந்தாங்க தலைவர்களே உங்களுக்காக ப்ரைமீட்டே வச்சுட்றேன் ஓகேவா ஸ்ப்ளிட் ஆஃபு இந்தாங்க 248 வச்சுருக்கேன் நல்லா சாப்பிடு நெக்ஸ்ட்டு இன்னொருத்தம் பேக்லேயும் வச்சு விட்ரலாம் மேலே 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 ப்ரைம் எஸ் ப்ரைமீட்டே வச்சு விட்ருக்கேன் ஓகேவா நல்லா சாப்பிடுங்க இன்னொருத்தனை ஆக்சஸ் பண்ண முடியாது இங்கே வந்தாலும் என்ன பரவாயில்ல மூணு பேர் மாட்டிக்கிட்டானுங்க இருங்க கொஞ்சம் ஓரம் இறக்கி விட்டால் மூணு பேர் பெருசாகிறத பார்க்க நல்லாயிருக்கும் தலைவர் வாங்க அவன் பேக்கில் இருக்கிறத எடுத்துட்டு டே இண்டோமினக்ஸ் கொஞ்சம் ஓரமாக போய் நில்லு அண்ணன் மூணு பேர்த்த பெருசு பண்ணலான் இருக்கேன் ஓகேவா நீ நின்று வேடிக்கை பாரு மூணு ரெக்ஸு தம்பிகளை ஓகேவா நமக்கு புது தம்பிகள் வந்திருக்கானுங்க ஃபஸ்ட்டு ரெக்ஸு செகண்டு ரெக்ஸு தேர்டு ரெக்ஸு செம மூணு பேர் பெருசாங்கடா செல்ல குட்டிக்கலாம் ஏ ஃபாலோ பண்ணாதீங்க வேணாம் 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 எனக்கு இது ஃபாலோ பண்ணிட போகிறானுங்க ஃபாலோ ஆஃப் பண்ணியாச்சுல எஸ் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இத்திங் நான் ஃபீடிங்கிட்ட வச்சு விட்டேனா அப்பாடி இதில் வச்சு விட்ருக்கேங்க இதுலேயே இருக்கா மீட்டு அப்போ அவன் அதையவே சாப்பிட்டுவான்னு நினைக்கிறேன் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை கமான் எவ்வளோ பெருசாக இருக்கீங்க சேடல் கண்டிப்பாக போட்டு விட்டு தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு நார்மல் ரிக்ஸ் சேடல் போட முடியும் இல்லைன்னா பாய்சன் சேடல் இருக்கான்னு தெரில எதுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒருக்கா செக் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே எவனை ஃபாலோ பண்ணுவேன்லாட்ருக்கு ரைட்டு பாய்சன் போடு அப்போ நார்மல் ரிக்ஸ் சேடலே ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன் கைஸ் ரிக்ஸ்னு போட இண்டோமினக்ஸ் ரிக்ஸா ரிக்ஸ்னு போட்டால் என்னங்க இண்டாமினக்ஸ் ரிக்ஸ் தான் வருது நார்மல் ரிக்ஸே வரல ஒரு வேளை ஸ்மித்தியில் பண்ணணுமோ மேபி இருக்கலாம் ரிக்ஸ் சேடல் தேவையானதை புல் பண்ணு கிராஃப்ட் ஒன்னே ஒன்று போட்டுவிட்டு பார்ப்போம் கைஸ் இந்த சேடலாக இருந்துச்சுன்னா இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஃபஸ்ட் ரிக்ஸுங்க வேற மாதிரி பாய்சன் ரிக்ஸு மூணு எக்கு சரி ரெண்டு எக்கு இன்னொரு எக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஸ்டாக் வச்சுருக்கேன் எப்பாச்சும் நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா இந்த எக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா போடு மூணு பேர் கன் மாதிரி பெருசாகிட்டானுங்க கைஸ் இப்போ உங்களுக்கு நம்ம அப்போ ஓகே அப்போ நார்மல் சேடு தானா டக்குன்னு போய் ஒரு மூணு க்ளோன் பண்ணிட்டு வாடாடி ஒருத்தனை ஷோகேஸ்க்கு இங்கே நிறுத்திடலாம் ஒருத்தனை அட்டாக்குக்கு இன்னொருத்தனை பார்த்தீர்கள் என்றால் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் டைனோ டேமேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் ஒன்று ரெண்டு மூணாவது இன்னொன்று அவ்வளோதான் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கைஸ் வேலையை முடிந்தது இப்போ போய் நம்ம இதை போட்டு விட்டு டேய் ஒவ்வொரு டைம் ஜம்ப் பண்ணியில் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஒருத்தனை ஷோகேஸு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா டேமேஜே போடக்கூடாது அந்த டேமேஜ் இங்கே பாருங்கள் 1200 அந்த டேமேஜ் அப்படியே தான் இருக்கணும் ஓகே இவன் இங்கேயே இருக்கட்டும் ஓகேவா இவனை நம்ம இங்கே இவனை அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம் இவனை வீட்டில் நிறுத்திடலாம் இப்போவே ஓகேவா இவனுக்கு மிக்சடு அட்டாக்கே போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவனுக்கு மீலி டேமேஜும் போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடா டே பாய்சன் ரிக்ஸு உன்னை வீட்டில் தான் நிறுத்த போகிறேன் வா 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 ரொம்ப கத்தாதேன் இந்த பக்கம்ருந்து ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ் ரிவர்ஸ் போயிட்டு இந்த பக்கத்துலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஓகேவா செல்லக்குடி அப்படியே நில்லு விசில் பேசிவ் எவனாச்சும் அட்டாக் பண்ணால் சண்டைக்கு போகாத இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஒன்று வச்சு விட்றலாம் கைஸ் ஏன்னா தேடுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால இவனுக்கு எங்கே பேரை காணா சே ஆப்ஷனில் சேஞ்ச் நேம் இவனுக்கு என்ன பேர் வைக்க போகிறனா எக்கு கலெக்டர்னு வச்சிடலாம் ஓகேவா ஏன்னா எக்கு கலெக்டருக்கு இவனை தான் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால் எக்கு கலெக்டர் ஓகே ரைட்டு வேறு லெவலு இவனுக்கு ஹெல்த்து மட்டும்தான் நம்ம போட போகிறோம் வேறு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது இவனுக்கு எல்லா லெவலுமே நம்ம போட்டுடலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது எக்ஸ்பி போஷன் இருக்கா போடு கொட்டி கிடைக்கிறது எக்ஸ்பி போஷன் ஒன்று போட்டு விட்டு இவன் டேமேஜ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடலாம் கைஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒரு 250-300 போட்டு விட்டுக்கலாமா 300 டேமேஜ் எல்லாமே இருக்க போகுது இன்னும் 2500 தான் வருது டேமேஜ் இதுக்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுவானா என்னமோ தெரில இதுக்கு ஒரு இன்னும் 4000 வந்திருக்கோம் திடீர்னு ஹெல்த் இதெல்லாம் போட்டு விட்டு நம்ம மீதியை போட்டு விடுவோம் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் எல்லாம் கம்மியாக தான் ஆட் ஆக மாட்டேங்குதுங்க ஹெல்த் மட்டும் ஒரு 100 லெவல் போட்டு விட்றலாம் வெயிட் பண்ணுங்கள் ஹெல்த் மட்டும் ஆல்மோஸ்ட் 100 லெவல் கிட்ட போட்டு விட்ற மாதிரி ஆயிடுச்சு மீலி டேமேஜ் ஒரு 10000 போட்டு விட்றா எனக்கு தெரிஞ்சு நல்லா டேமேஜ் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியல பட் ஏன் இவ்வளோ லெவல் எடிட்டு ஒரு லெவல் கம்மியான லெவலோ
அதோட தெரியல, 10,000 இவ்வளோ நேரம் நாக்கு தள்ளிட்டு இருக்கு. 10,000 போகுது, இதுக்கு மேலே வேணாம் ஹெல்த்தை போட்டு விட்டுறலாம். 10,000 போகுது, மீதியை நான் ஹெல்த்தே போட்டு விட்டுறேன் கைஸ். இன்னும் 1,000,000 வரலையாட்டிருக்குங்க பாய்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. என்னாச்சுன்னு தெரியல பாருங்க. ஏ 5-7 மில்லியன் போயிட்டானா? சரி ஓகே, வேற மாதிரிடே இருக்க. இவனுக்கு நம்ம லெவல் போட்டுவிட்றோம், போட்டுடலாம். பட் ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி கைஸ், இன்னைக்கு எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் ரிக்ஸை ரெடி பண்ணியாச்சு. அவனுமே பார்த்தீங்கன்னா முட்டை போட்டான், முட்டையை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸ்பைனோக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஸ்பைனோக்கு எனக்கு ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக தான் போச்சு. இவனுக்கும் ஃபீமேல் ட்ரை பண்ணி எப்படியோ எக்கு போட்டால், கடைசி நேரத்தில் எக்கு போடுவான்னு நம்பிக்கையே வரல. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா எக்கை போட்டால் அந்த எக்கை நம்ம க்ளோன் பண்ணி வேறு லெவல் பண்ணியாச்சு. ஸோ இவனை வச்சு இன்னும் நிறைய எக் இதே மாதிரி கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற லவுண்டர்ஸ் என ஒரு ஆர் கேம் பிளே வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.